உள்ள ஆகாய கங்கை மாசிலா அருவி போல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரக்கூடிய நம்ம அருவி அரியூர் நாடு பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது. இந்த அருவியின் சிறப்பு என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாமக்கல் மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலம் கொல்லிமலை. இந்த மலையில் ஏராளமான அபூர்வ மூலிகை செடிகளும் அருவிகளும் உள்ளன. கொல்லிமலையில் அகத்தியர், திருமூலர், போகர், கரூரார், கலிங்கநாதர், சட்டநாதர் என 18 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு சான்றாக ஏராளமான குகைகளும் இங்கு அமைந்துள்ளது. மேலும் கொல்லிமலை கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வள்ளல் ஓரி ஆண்ட நாடாகவும் திகழ்கிறது. இங்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, பிரசித்தி பெற்ற அர்ப்பலீஸ்வரர் கோவில் மற்றும் கொல்லிப்பாவை என்று அழைக்கப்படும் எட்டுக்கை அம்மன் கோவிலும் அமைந்துள்ளது. ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு சேர புத்துணர்ச்சியை தருகிறது இந்த கொல்லிமலை. கொல்லிமலைக்கு விடுமுறை நாட்களில் ஏராளமானவர்கள் சுற்றுலா வருகின்றனர். நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான, அதிகமாக ப்ராப்ளம் இல்லாத ஒரு அருவி இருக்குது. அது பேர் தான் நம்ம அருவி. கொல்லிமலையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அர்ப்பலீஸ்வரர் கோவில் போகிற வழியில் சரியாக 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நம்ம அருவி அமைஞ்சிருக்கு. ரம்மியமாக கண்களுக்கு இதமாக காட்சியளிக்கும் வகையில் கொல்லிமலைக்கே மேலும் அழகு சேர்க்கிறது இந்த நம்ம அருவி. இந்த அருவியில் அதிக ஆர்ப்பரிப்பு இல்லாமல் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு தங்கள் சுற்றுலா பயணத்தை மேலும் இனிமையாக்கி கொள்கின்றனர். இந்த அருவியில் குளிக்க நபர் ஒருவருக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குளிச்சிட்டு வரவங்க உடைகளை மாற்ற தனியாக உடை மாற்றி கொள்ளுமாறையும் வாகனங்களை நிறுத்தவும் இங்கு வசதிகள் இருக்கு. தனியார் வாகனங்களில் இல்லாமல் பேருந்து மூலியமாக வரணும்னா நாமக்கல்ல இருந்து பேருந்து மூலியமாக கொல்லிமலைக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி இந்த நம்ம அருவிக்கு வரலாம். பைக்கில் வரப்போ கொல்லிமலையோட கொண்டை ஊசி வளைவுகளை ரசிச்சுட்டே வரலாம். இந்த அருவியில் ஒரு குளியல் போடுறது மூலியமாக டிராவல் டயர்னஸ் எல்லாம் பறந்து போயிடும். நம்ம அருவியின் அருகில் சுற்றுலா பயணிகள் சென்று தண்ணீரில் நனைந்தபடி புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் வகையில் பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஆகாய கங்கை மாசிலா அருவி போல இந்த நம்ம அருவியும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது என்றே சொல்லலாம். நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வந்தோம் கொல்லிமலைக்கு இன்னைக்கு. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஜில்னஸ் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு, வரலாம், ஃபேமிலியோடு வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தால். இப்போ தான் கொல்லி ஹில்ஸுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். இப்போ வந்து நம்ம அருவிக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஆகாய நதிக்கு போ கங்கை நதி போனோம். அங்கே தண்ணி வருது,
குளிக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. வேறு நாங்கள் வந்து இது மாசிலாமணி அருவி, மாசில அருவி, மாசில அருவிக்கு போனோம், அங்கேயும் தண்ணி வருது, குளிக்கலாம், நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தால் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் என்ஜாய் பண்ணலாம். ஆ, ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, வேறு வேறு இடத்துலேருந்து வந்தோம், ஒன்றா சேர்ந்துட்டு வேறு வேறு இடத்துலேருந்து வந்தோம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே. ஆ, இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றது. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. காலையில் வந்தப்போ கொஞ்சம் சில்னஸ் இருந்தது, அப்புறம் இப்போ மதியம் ஆனோடனே கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிறனால ஒன்றும் குழப்பம் இல்லை. புரியல, ஸ்பெஷல்னால் பலாப்பழம் நிறைய இடத்துல பார்த்தோம், வர வழியில் நிறைய இடத்துல பலாப்பழம் பார்த்தோம். அப்புறம் ஹேர்பின் பெண்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது வரும்போது, அதுவும் நல்லா இருந்தது. கொல்லிமலைக்கு மெயினாக எல்லாம் எதுக்கு வராங்கன்னா ஹேர்பின் பெண்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்காக வராங்க நிறைய பேர்.